ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்னுடைய பார்க்க போனதுன்னா, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் பார்த்திங்கன்னா யூபிஐ வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றத பார்க்கலாம். இது எல்லாருக்கும் இல்லை, எலிஜிபிள் கஸ்டமருக்கு மட்டும்தான். நம்ம ஆப்பில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம எலிஜிபிள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக யூபிஐ எனபிள்டு கார்டு அப்படின்னு ஒரு ஷோ ஆகும். அது வந்து எந்த கார்டோட எனபிள் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் ஆயிலோட யூபிஐ கார்டில் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கான 50 நாள் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகாது, 50 நாள் உங்களுக்கு ஃப்ரீ தான். ப்ளஸ் உங்களுக்கு மற்ற கார்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டு கார்டாக தான் இருக்கும். எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. ஆனுவல் ஃப்ரீ, உங்களுக்கு ரினியூவலுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஆப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும்போது 250 இல்லை 350 காட்டும். ஆனால் பட் உங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். கார்டோட லிமிட் ஷோ ஆகுது, அவங்களோட கார்டு லிமிட் ஷோ ஆகும். கார்டு லிமிட் ஷோ ஆனால் அதை கூட அடுத்து ப்ராசஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸிங் போனான்னா என்ன கார்டு அப்படின்றத கீழே உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் வரும். அந்த கார்டில் இந்தியன் ஆயில் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் ஆயில் கார்டை ஓகே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் டேட், உங்களோட இயர், உங்களோட அட்ரஸ் எங்கே டெலிவரி பண்ணுன்றது காட்டும். அங்கே எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த கார்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு கார்டு. இந்த கார்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டேரெக்டாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த கார்டு அப்ளை பண்ணுறவங்க விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இது இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கு, இது ஃபுல் ஃப்ரீ கார்டு தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை, ரெண்டு பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் சார்ஜஸ் வரும், மற்ற எந்த அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது. தேங்க்யூ.